ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜாய் டிவி மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ, சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மூலியமாக நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், செய்திருக்கிறார், செய்ய போகிறார்ங்கிறதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாளினுடைய அந்த தலைப்பாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அப்பியாசப்படுத்துகிற பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகள் மூலியமாக நம்முடைய ஊழியத்திலேயும், நம்முடைய குடும்பத்திலேயும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எடுக்கப்பட்டதான வேத வசனம் மார்க்கு எழுதினதான சுவிசேஷ புஸ்தகத்திலே பார்க்கிற பொழுது 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிற யார் யாரோ அவர்கள் எல்லாரையும், யார் யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய சீசர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு பிரதானமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. இதே போல பிரதானமான கட்டளையை மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக அது இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளத்தை அவர் ஏவி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்காக நான் எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், காரியமா இருந்தாலும், ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழிய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யாமல், அல்லது ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உள்ளத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக, தமிழகத்திலிருந்து வல்லமை புறப்படும்படியாக, தம்முடைய காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் மூலியமாக அது கடந்து செல்லும்படியாக ஆமீன் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் ஜெபிக்காமல் ஆமீன் எந்த ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே அவர் செய்கிறது இல்லை. ஆமீன். கர்த்தர் ஆமீன் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமீன். அதே போல ஆண்டவருடைய பெயரும் பார்ப்பேன் என்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்று நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான காரியம் பார்ப்பீர் என்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமீன், வார்த்தையான இயேசு, அவர் இந்த பூமியிலே அவர் நடமாடின முதற் கொண்டு பிதாவின் வார்த்தையாக அவர் இருக்கிறார், வார்த்தையாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையானவர் ஆமீன் அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆமீன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அவர் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து என் வார்த்தை உபதேசிக்கப்பட்டதான கேட்டதான வார்த்தைகளை கை கொள்ளும்படி அவர்கள் எல்லாருக்கும் ஆமீன் வார்த்தையை நிலைத்திருக்கும்படி நீங்கள் ஆமீன் உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி சொல்லி இருக்கிறதான வார்த்தைகள் இங்கே பார்வையென்று சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், ஆமீன், விசுவாசியாதவன் ஆக்கியுக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமீன் அற்புதமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமீன். ஆண்டவர் நமக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், சில மக்கள் நினைக்கலாம் இது ஊழியக்காரங்களுக்கு தான் கொடுத்திருக்கலாமே, ஊழியக்காரங்க மட்டும்தான் ஒருவேளை அசுத்தாவிகள் துரத்துறாங்க அவங்களால தான் முடியும், அல்லது ஊழியக்காரர்கள் மூலியமாக மட்டும்தான் ஆண்டவர் கிரியை செய்வார், அல்லது அவர்கள் மூலியமாக மட்டும்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நினைத்திருக்கிறோம். இது தவறான ஒரு நினைவாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல ஒரே ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல ஊழியக்காரங்க ஒருவேளை இருக்கவில்லை அல்லது சபை அந்த இடத்துல இல்லை, ஊழியக்காரர் அந்த இடத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல உங்களுடைய விசுவாசமானது அது சோதிக்கப்படும், அல்லது உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்க முடியும். அந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகள் இல்லாத இடத்துல வேத வசனம் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது, இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை தியானித்து அந்த வேத வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் எப்படியாக சொல்லுகிற இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும், நீர் இறங்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால், தேவனிடத்தில் கேட்பீர் என்று சொன்னால், அந்த வேத வசனம் உங்கள் நீங்கள் கேட்கிற காரியத்தை அது நிறைவேற்றும், உங்கள் குடும்பத்தில் அது நிறைவேற்றும், உங்களுடைய குடியிருக்கிறதான இடங்களிலே சமுதாயத்தில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்களையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். முத்திரை மோதிரத்தை அவர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவன் பரலோகத்திலே அவன் ஆண்டவர் பூமியிலே எவைகளை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ரெண்டு பேர் பூமியிலே ஒருமனப்படும் போது அது பரலோகத்திலே அது உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தையின்படியே, நீங்கள் விசுவாசித்து நீங்கள் செய்கிற காரியங்கள், ஜெபித்து செய்கிற காரியங்கள், அவன் தேவ வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிற காரியங்களை நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தியானித்து அதை பற்றி கொண்டு அதன்படி நாம் நடக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட வருவார். கீழே இருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற சாபக்கேடுகள் நீங்கும்படியாக, பாவக்கட்டுகள் உடையும்படியாக, கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை நினைக்கலாம், இந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமானதாக இருக்கிறதே, அரசாங்கங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சபையின் பக்கமாக நிற்கவில்லையே, தேவனுடைய ஜனங்களுக்கு காலங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கிறதே, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமையை கர்த்தருடைய மகிமையை நாம் குறைத்து நாம் மதிப்பிடக்கூடாது. கர்த்தர் தேவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கிறார். நீங்கள் செபிக்கும் பொழுது நம்ம இந்த அளவாக எழுப்புதல நாம் பார்க்கும் வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவன் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் எதை செய்ய விரும்புகிறீர், நான் என்ன பேச விரும்புகிறீர், நான் எங்க போக வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராலே உந்தப்பட்டு அல்லது பேசப்பட்டு பிதாவினுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நாமம் அது வெளிப்படும். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை கொண்டு அவர் அசாதாரணமான காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் நடத்துகிறதான ஜனங்களை நான் அதிகமாக நான் உற்சாகப்படுத்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு அம்மாவுக்கு 15 நாட்களாக அவங்க உடம்பு சரியில்லை, பலவீனப்பட்டு போயிருந்தாங்க. இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு நான், நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் அற்புதம் செய்தார். இப்படி நிறைய மக்கள் நம் விசுவாசத்தை நாம் தூண்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும், நம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், மற்ற நம்ம கூட இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சின்ன பகுதியை நாம் எடுத்து என்ன பண்ண, அந்த வசனத்தை தியானித்து அந்த இடத்தை அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறேன் சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆவியானுடைய துணையோடு நம் உட்கார்ந்து நம்ம அதை தியானிக்கிற பொழுது கர்த்தர் அப்படியே நிச்சயமாக அவர் செய்வார். நான் சிறு வயதா இருக்கும் போது எங்களுடைய தகப்பனாருக்கு தெரியாம நான் சபைக்கு சென்றது அங்க பார்ப்பேன் சொன்னால், விசுவாசிகள் தான் வரக்கூடிய விசுவாசிகள் தான் பிசாசுகளை துரத்தி கொண்டிருப்பார்கள். ஊழியக்காரர் மற்ற காரியங்களை அவர் செய்வார். ஆனால் விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். இப்படியாக கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ, ஒன்னு கொரிந்தியர்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும்
பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரத்தில் அந்நிய பாஷை வரத்தோடு கூட நின்று போய் விடுகிறோம். அந்த அந்நிய பாஷையில இன்னும் நிறைய தேவனோடு கூட ரகசியங்களை பேசுவதற்கோ, அல்லது யுத்த பாஷை என்று சொல்லி காரியங்கள் இன்னும் வழியாய் போவதற்கோ, அல்லது தேவனை இன்னும் அதிகமாய் ஆவியில் நிரம்பி இன்னும் அதிகமாய் நாம் போவதற்கோ நம்ம முயற்சி எடுப்பதில்லை. சில குறிப்பிட்ட இடங்களிலேயே நாம் நின்று விடுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் போக வேண்டும். ஊழியக்காரர்கள் மூலியமாக ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்ய காரியங்களை செய்ய வேண்டும் சித்தமாயிருக்கிறாரோ, ஆண்டவர் அவர்களை கொண்டும் ஆயிரங்களை ரட்சிக்க அவர்களை பயன்படுத்துவார். அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இருக்கிற நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். விசுவாசிகளாக எனவே நாம் சபையில 5 வருஷம் 10 வருஷம் அல்லது 15-30 வருஷம் என்று சொல்லி ஒருவேளை இருந்து கொண்டிருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமா ஆசீர்வாதமாக அதிகமான ஆசீர்வாதமா இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களுக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, உங்கள் அநேகம் ஆயிரம் ஆயிரமாய் உங்களை கொண்டு அநேக ஆயிரங்களை ரட்சிக்க அவர் பயன்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? நாம் செபிப்போம். இந்த வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் உங்கள் வருங்காலங்களிலே நீங்கள் நடந்து போகும் போதே, உங்கள் நிழல் படும் போதே, உங்களுடைய கச்சைகள் படும் போதே அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். பரலோக பிதாவே, வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வமே, ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஆமென், ஆண்டவரே, கேட்டதான வார்த்தைகள் மூலியமாக ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே எல்லாருக்கும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் மூலியமாய் செய்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்குவதாக. என் தேசம் சந்திக்கப்படும்படி, என் தேசம் ரட்சிக்கப்படும்படி, ஆமென், திரளான சனங்கள், இருளில இருக்கிற சனங்கள், பாவ கட்டிலும் சாப கட்டிலும் வியாதிகளும் ஆண்டவரே கட்டுண்ட மக்கள் ஆண்டவரே விடுதலையில் பிசாசனுடைய அடிமைத்தனத்தின் நுகத்திலே ஆண்டவரே மாட்டிக்கொண்டு ஆண்டவரே விடுதலை அடையாதபடி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டவரே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு முன்பதாக இந்த சனங்களை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆயிரங்களை ரட்சிக்கங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, திருச்சபை மூலமாக ஆண்டவரே நீர் ஆமே பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒரு நேரம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இதுவா இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னமும் ஆண்டவரே அவர் பாதுகாப்புக்காகவும் ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே சில நன்மைகளுக்காக மாத்திரமே தேடாதபடி, உமக்கு ஒளிய செய்யாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே ஆவியினாலே நிரம்பி ஆண்டவரே ஊழிய செய்யும்படி கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் வெளிப்படுவீராக. சிறு பிள்ளைகள் மூலியமாக, வாலிபர்கள் மூலியமாக, குடும்பம் குடும்பமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அன்றே இந்த செய்தியை கேட்கிறதான கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும், உம்முடைய மகிமையின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடிய நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட எல்லாருமே பரிசுத்த ஆவியருடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை அன்றே அக்கினி இறங்கும் என்று செபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உம்முடைய நாமமே மகிமைப்படவே நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் மீட்பெறும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.
ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்காக எழும்புவோம், தேசத்தை சுதந்திரிப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.